हलो फ्रेंड्स इनकी वीडियो नाम से रेसीपी चिकन पीजा चिकन पीजाव चीज इलाम मयोनीस इलाम ईस्ट इलाम ओवन इलाम से इतनी से पाकल वांग फर्स्ट अरे किलो चिकन बोन इलाम इतमी सुतम कहुवेक चिना चिना पीसा एलाका मुका टी स्पून तनि मिगू अरे टी स्पून धनिया तूल अरे टी स्पून वरुत सीरकपुड़ कल टी स्पून मंजल तूल और टी स्पून इंजी पूंडी पेस्ट कल टी स्पून उप्पु मून टी स्पून तयिर कोंजुमा कस्तूरी मेथी एडुत्तु इंदमारी नल्ला क्रश पन्नी सेत्तुकलां इंदमारी सेत्तदों इदु नल्ला मिक्स पन्निकलां इदेल्लाम नल्ला मिक्स आनदों इत और पद निषं अब ऊरटो अत कल को मैदा मव और बउल मुका टी स्पून बेकिंग पउडर से कल टी स्पून साल से कल टी स्पून सुगरे से मूँ टी स्पून तयरे से रूम टी स्पून ने से ना मिक्स पड़ी इतमी ना मिक्स आनाजमा तनिया से चपाती पात पेसेजिकल इधर निम्सों ना पेसेजेंगे अत टी स्पून ने से मैं ना पेसेजिकल अल साफ्टा वर नम्बर पीजा मैं टी स्पून ने से इत अ पत् निम्सम ऊरटो अत स्टव आन पड़ी पेने वे पेन सूडान मूं टी स्पून एन से नम्ब ऊरे वो चिकन से फ्राई पड़ा चिकन अंजुष ना फ्राई आनाद और अर टी स्पून गरम मसाला से मिक्स पड़ी के अतर टी स्पून बटर से ना मिक्स पड़ी के अब चिकन ना टेस्टा वो अत नूर वो मसाला बउल कुछ तनिया से चिकन ना मिक्स पड़ी के इप्पो मूड़ी पोट्टु मूड़ी अंजु निम्षं अप्पडिये कुक आवटों इदु लो फ्लेम वेच्चि कुक पन्नुंगा अंजु निम्षत्तुक्कु अप्पुरम पारुंगा तण्णि एल्लाम नल्ला ड्रई आगि नम्म चिकन सूपरा वेंदु वंदिरुच्चु इप्पो इदु रेडी आयिडुच्चु स्टव आफ पन्निरलाम अडुत्तु नम्म पिज़्ज़ा सॉस सेय्य पोरुंगा अदुक्कु ओरु स्टव आन पण्णि कडाय वेच्चि कडाय सूडानदुम रेंडु टी स्पून एण्णैय सेर्त्तु एण्णै सूडानदुम रेंडु चिन्ना वेंगायत्तै पुडिया कट् पण्णि सेर्त्तुक्कलाम ओरु आरु ऐळु पल் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கனதும் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா இப்ப வதங்கிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திக்கலாம் இது நல்லா ஆறனதும் ஃபைன் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில மீதமுள்ள எண்ணெயில முக்கா டீ ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இது கொஞ்சமா நல்லா ஃப்ரை ஆனதும் அரைச்சு வச்ச விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் மறுபடியும் மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா தண்ணிய சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து mix பண்ணிக்கலாம் ஏன்னா காரம் பத்தலங்க அதனால இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து mix பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் கால் டீஸ்பூன் salt சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் cook ஆன போதுங்க இப்போ நம்ம பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அடுத்து ஒயிட் சாஸ் செய்ய ஒரு பாத்திரத்தை வச்சி ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இது நல்லா உருகணும் रेंडु टी स्पून मैदा मावु सेर्त्तु नल्ला फ्राई पण्णिक्कलाम बट्टरुम मैदावुम नल्ला मिक्स आगुर वरैक्कुम फ्राई पण्णिक्कलाम इदु लो फ्लेम्ल वेच्चु सेय्युंगा
அடுத்து ஒரு 50 ml பாலை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஒயிட் சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ஊற வச்ச மாவு இப்போ சூப்பரா சாஃப்ட்டா வந்துச்சு பாருங்க இது மறுபடியும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு உருண்டையா பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில ஒரு உருண்டையை வச்சி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரொம்ப மெலிசா இல்லாம இந்த சைஸ்க்கு வந்தா போடுங்க அடுத்து ஒரு ப்ளேட்ல கொஞ்சமா நெய்யை தடவி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் மைதா மாவை தூவி தேய்ச்சி வச்ச ரொட்டி எடுத்து ப்ளேட்ல வெச்சதும் இந்த மாதிரி நல்லா சுத்திரம் பிரஸ் பண்ணிட்டு ஓரங்கள்ல நெய்யை தடவிக்கலாம் इतमारी ना सुर तड़ना इन फोर वे चिना चिना ओटिया इतमारी ना प्स्ल अत नम्ब रेडी पड़ पीसा चास मेल तड़विकल सुर तड़विकी अत वा सेतु इतमारी ना तड़विकल அடுத்து நம்ம ரெடி பண்ண சிக்கனை எடுத்து ஒவ்வொரு பீசா வெச்சி இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம் அடுத்து கொடமளகாவை நீட் நீட்டா கட் பண்ணி இதையும் செட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளியையும் வெச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேல வெங்காயத்தை வெச்சி வெங்காயம் வெச்சதும் கிரீன் chillium வெச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான வாணல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து இதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டை வெச்சி இது ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் इत ना फ्री हिट आम रेडी पड़ पीसा प्लेट एचि मूड़ पोट मूड़ी इवत निषं अब लो फ्लेम इवत निषं पारें नम्बर पीसा पर्फेक्टा रेडी आई चक पड़ेना और फोर वीमारी प्स्ना फोर वटाम அவ்வளவுதாங்க நம்ம பெர்ஃபெக்ட்டான பீசா வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் பீசாவை ரெஸ்டாரன்ட்ல போய் வாங்குனோம்னா 250 300 ரூபாய்னு சொல்லுவாங்க வீட்லயே சிம்பிளா ஈஸியா கம்மியான செலவுல சூப்பரா ரெடி பண்ணிட்டுங்க இந்த டிஃபரண்டான ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியன் மீண்டும் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபரண்டான ரெசிபியை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த ரெசிபியை செஞ்சி வீடியோவை போறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்